இதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக சப்வே சர்ஃபேஸ், டெம்பிள் ரன் இந்த மாதிரி கேம்ஸை ப்ளே பண்ணி வீக்லி 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் நான் இது வரைக்கும் ஒரே வாரத்தில் 1200 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் வித்ரா பண்ணதுக்கான வித்ராவல் ஹிஸ்ட்ரி தான். ஸோ பேமெண்ட் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவே சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாக பேடிஎம், அமேசான் பே, கூகுள் பே, கிஃப்ட் கார்டு இந்த மாதிரி எதில் வேணால் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இன்றைக்கி நான் லைவாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை லைவாக வித்ரா பண்ணி அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபும் லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை அப்படி எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி டெய்லி ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன், ஆன்லைன் ஜாப், பார்ட் டைம் ஜாப்ஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸோட ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் இல்லாமல் டெய்லியுமே 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான லிமிடெட் டைம் ஆஃபர்ஸ், கேம்பெயின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். அங்கே இந்த அப்ளிகேஷனை பற்றின எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி எல்லாமே அக்செப்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி மூலமாக சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் கேம் ப்ளே பண்ணியும், வீடியோஸ் வாட்ச் பண்ணியும், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்வே சர்ஃபேஸ், டெம்பிள் ரன் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த கேம்ஸை வேணால் ப்ளே பண்ணி ஈஸியாகவே நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் 1 மினிட் கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா 5 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கேமை ஒரு நாளைக்கு எவ்வளோ மினிட்ஸ் வேணால் ப்ளே பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் லைவாக ஒரு கேமை ப்ளே பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் சப்வே சர்ஃபேஸ் கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த கேமை 1 மினிட் ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1 மினிட் ப்ளே பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ கிளைம் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 5 காயின்ஸ் ஆட் ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கேம்ஸை வேணால் ப்ளே பண்ணி ஈஸியாகவே நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் கேம் ப்ளே பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் பேஜுக்கு கீழே ரிவார்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே டைம் கேம் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் வால் டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணியும் ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணியும் ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் ப்ளே டைம் கேம் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணி 1 மினிட் ப்ளே பண்ணால் மட்டும் போதும், 41 காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணி மட்டுமே டோட்டலாக நீங்கள் 2632 காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் லைவாக கேம் ப்ளே பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ப்ளே நவ்வாக கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கேமில் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் பேக் பண்ணிவிட்டு ஏர்னிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 128 காயின்ஸ் ஆட் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ் இந்த கேமை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் மற்ற கேம்ஸையும் ப்ளே பண்ணி ஈஸியாகவே நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் இன்னும் அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் பேஜில் நிறையா ஆஃபர் வால் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆஃபர் வால்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு ஆஃபர் வால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணியும் கேம்ஸை ப்ளே பண்ணியும் ஈஸியாகவே நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி டாஸ்க் தான் மற்ற ஆஃபர் வால்குள்ளேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஆஃபர் வாலையுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த ஆஃபர் வால்குள்ளே ஈஸியாக
ஈஸியான டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் சர்வே கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சர்வே கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு சர்வே ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சர்வே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சர்வே ஆஃபருக்குள்ளேயுமே நிறைய சர்வே கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணியும் நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு சர்வே ஆஃபர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்வே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணால் 1000 காயின்ஸ்லேருந்து 2000 காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வே கம்ப்ளீட் பண்ணியும் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் வீடியோஸ் வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டட் வீடியோ டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஷோ ஆகும். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 காயின்ஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே 10-20 வீடியோஸ் வாட்ச் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஸ்பின் பண்ணியும் ஃப்ளிப் பண்ணியும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் 5000 காயின்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்பின் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணணும் அப்படின்னாலும் 5000 காயின்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஃப்ளிப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்பின் டாஸ்கையும் ஃப்ளிப் டாஸ்கையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் இன்வைட் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா 250 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வேலெட்டில் 250 காயின்ஸ் ஆட் ஆகும். ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ரெஃபர் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதில் வேணால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணவும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ண காயின்ஸை வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஹோம் பேஜுக்கு கீழே கேஷ் அவுட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தடை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பேடிஎம், அமேசான் பே, கூகுள் பே, கிஃப்ட் கார்டு, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் மெத்தடும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் மெத்தடை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அகைன் ஆட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் லைவாக பேடிஎம்மில் வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் பேடிஎம் பேமெண்ட் மெத்தடை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னோட பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிட்டு 25 ரூபாய் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட வேலெட்டில் 45 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் 25 ரூபாய் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு கேஷ் அவுட்டாக கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்னோட பேடிஎம் வேலெட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 25 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் எனக்கு ரீசெண்டாக 719 ரூபாயும் ரிசீவ் ஆயிருக்கு. அந்த பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூபிஐயில் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 719 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஒரு புது ஏர்னிங் வீடியோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கார்த்தி. டேக் கேர்.